அல்ஜீரியாவை சேர்ந்த எழுபத்தி மூன்று வயது பாட்டி ஒருவருக்கு சமீபத்தில் வயிற்றில் வலி ஏற்பட்டிருக்கிறது டாக்டர்கள் அவரது வயிற்றை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது வயிற்றில் குழந்தை இருந்தது தெரிய வந்திருக்கிறது எப்படி எழுபத்தி மூன்று வயது பாட்டிக்கு கருத்தரித்தது என்று யோசித்தபோது போது அடுத்த கட்ட சோதனைகளை செய்தபோதுதான் பெரும் ஆச்சரியமே காத்திருந்திருக்கிறது பாட்டின் வயிற்றில் குழந்தை உருவாகி அந்த குழந்தை கல்லாகவே மாறியுள்ளது அதுவும் இந்த கரு உருவாகி முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆகிறதாம் சுமார் இரண்டு கிலோ எடை கொண்ட இந்த கல் குழந்தை ஏழாவது மாதம் வரை வளர்ச்சியடைந்து கல்லாக மாறியுள்ளது இந்த செய்தி பலரை ஆச்சரியப்பட வைத்துள்ளது பலர் இது எப்படி சாத்தியம் என்றும் யோசிக்கிறார்கள் ஆனால் மருத்துவ உலகில் இது சாத்தியமான ஒன்றுதான் என்று கூறப்பட்டிருக்கிறது மருத்துவ உலகில் இவ்வாறான கருவை லித்தோபிடியன் என்று கூறுகிறார்கள் கரு முட்டையில் கரு உருவாகாமல் அடி வயிற்றில் கரு உருவானால் அதை லித்தோபிடியன் என்று அழைக்கிறார்கள் இவ்வாறாக எல்லோருக்கும் கரு உருவாக வாய்ப்பு இல்லை ஆனால் அவ்வாறாக உருவாகும் கரு ஓரிரு நாளில் தானாக வெளியேறிவிடுமாம் அடிவயிற்றில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அது உடனடியாக சிக்கலை ஏற்படுத்தி விடுமாம் இதுவரை உலகில் அதிகாரப்பூர்வமாக இருநூற்றி தொண்ணூறு பேருக்குத்தான் இப்படியான லித்தோபிடியன் முறையில் கரு அவர்கள் வயிற்றில் வளர்ந்திருக்கிறது குறிப்பிட்ட இந்த பாட்டிக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வயிற்றுக்குள் செஞ்ச கரு அடி வயிற்றுக்குள் செஞ்சு அங்கிருந்து வெளியேற முடியாமல் அங்கேயே வளர்ச்சியடைந்துள்ளது சுமார் ஏழு மாதம் வளர்ந்த கரு பின்னர் வளர்ச்சியடையாமல் இருந்துவிட்டது கருமுட்டைக்குள் குழந்தை இல்லாததால் அவருக்கு அந்த காலத்தில் மாதவிடாயும் சரியாக இருந்துள்ளது உடல் எடை மட்டும் கூடியிருக்கிறது வயது முதிர்வின் காரணமாக கூடியிருக்கும் என அவர் கருதிய நிலையில் தற்பொழுதுதான் அது குழந்தை என்று தெரிய வந்திருக்கிறது வயிற்றுக்குள் இருந்த குழந்தை ஏழு மாதத்திற்கு பிறகு வளர்ச்சியடையாததால் அவரது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு திறன் இந்த குழந்தையை வெளியே தள்ள முயற்சித்திருக்கும் அது முடியாத பட்சத்தில் இந்த குழந்தையை கல்லாக மாற்றியுள்ளது அதிர்ஷ்டவசமாக இது இவ்வளவு ஆண்டுகள் பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தவில்லை இந்நிலையில் தற்பொழுது வலியை ஏற்படுத்தியதால் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இது கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்பட்டிருக்கிறது இந்த செய்தி வைரலாகி வருகிறது